இந்த பூ உலகில் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. மிருகமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அப்போது ஒரு மனிதன் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தை தான் அவன் பிறக்கிறான். அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம். அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன் அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசயங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது. அப்போது ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி தன்னுடைய நட்சத்திரம் என்ன, அதுக்கான அதிதேவதை என்ன, அதுக்கான பிரத்யதி தேவதை என்ன, தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது, அதுக்கான குணம் எது, ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே. ஆகையினாலே வாருங்கள் அன்பர்களே, உங்களுடைய நட்சத்திர ரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக. அன்பார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள், உத்திரட்டாதின்னு சொன்ன உடனே இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி சனீஸ்வர பகவான், ஈஸ்வர பகவான் தான் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வருகிறார். அப்போது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தினந்தோறும் வணங்க வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான், அப்படி இல்லைனா சிவபெருமானை ஈஸ்வரனை வழிபாடு செய்வது சிறப்பு. அப்போ உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் என்ன பண்ணலாம், தன்னுடைய பாக்கெட்டில் எப்பயுமே ஒரு சிவபெருமான் படம் அல்லது ஒரு லிங்கத்துடைய படம் வச்சுக்கிறது, பர்ஸில் வச்சுக்கிறது, அதை எடுத்து வழிபாடு செய்வது, எந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அந்த லிங்கத்தை தொட்டு மனசில் வச்சுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிராக்களை ஏற்படுத்தும் நன்மைகளை செய்யும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே. சரி, இப்போது ஒரு குழந்தை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்குது அப்படி வச்சுப்போமே, அந்த குழந்தைக்கு ஸ்டார்டிங் லெட்டராக என்ன மாதிரி லெட்டராக வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, து தா ஜா ஞா இந்த எழுத்துக்களைத்தான் ஆரம்ப எழுத்துக்களாக ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டி ஜே மற்றும் டி ஜி இந்த மாதிரி எழுத்துக்களை அடிப்படை ஸ்டார்டிங் லெட்டராக வச்சு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கின்ற பொழுது அந்த குழந்தை பேரை சொல்லி கூப்பிட கூப்பிட பிற்காலத்தில் அதனால் ஒரு பேரோடும் புகழோடும் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடைய இந்து தர்மம் இருக்கே ஒரு அற்புதமான பொக்கிஷம். அப்போ குழந்தை பருவத்திலேயே அந்த நட்சத்திர பிரகாரம் அந்த பேரை வச்சிட்டோம்னா நம்ம பிற்காலத்தில் எங்கேயும் ஜாதகத்தை எடுத்துன்னு கோவில் கோவிலாக ஜோசி ஜோசியராக போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பஞ்சாங்கம் நம்ம சாஸ்திரம் வேதம் இதை சொல்லி கொடுத்துருக்கு. அப்போது நாம தான் நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்க, இதை விட்டுட்டு கூகுளில் போய் தேடிட்டு இருக்கீங்க புஷ்ஷு கிஷுன்னு, அப்புறம் அதுக்கு மீனிங் வேறு சொல்கிறீங்க ஓகேவா. சரி, அப்போது அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த ஸ்டார்டிங் லெட்டரை வச்சு பார்க்கும்போது சிறப்பாக தரக்கூடியதாக இருக்கும். இப்போது அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மிருகம் எது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, பால் தரக்கூடிய பசு, நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய பால் தரக்கூடிய பசுக்கள், இதுதான் உங்களுக்கான மிருகமாக அமைகிறது. அதே சமயத்தில் உங்களுக்கான பறவை எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கோட்டான் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான பறவையாக அமைகிறது. அதே போல் உங்களுக்கான மரம் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வேப்ப மரம், இதுதான் உங்களுக்கான மரமாக அமைகிறது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே. இப்போ எதுக்கு சாமி எங்களுக்கு இந்த மரம் இதெல்லாம் பற்றி எங்களுக்கு ஏன் சாமி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்கா,
உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களே, இந்த வேப்ப மரம் எந்த சிவாலயத்தில் ஸ்தல விருட்சமாக உள்ளதோ அந்த சிவாலயத்தை தேர்ந்தெடுத்து, இது இன்னொரு கோவிலில் சிவங்கோவிலில் வேப்ப மரம் ஸ்தல விருட்சமாக இருக்கும், அந்த சிவாலயத்தை தேர்ந்தெடுத்து அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த கருப்பு உளுந்தல் செய்யப்பட்ட களி அப்படி வச்சுக்கோங்களேன், உளுந்தங்களி, அதை வந்து அந்த சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செய்து அப்புறம் அதை பிரசாதமாக சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இது ஒரு சிறந்த பரிகாரம், இது ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே. சரி, அதே போல் பசுன்னு சொல்கிறீங்க, பால் தரக்கூடிய பசுன்னு சொல்கிறீங்க, நாம் என்ன பண்ணணும், அப்போ பசுக்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம், எங்கேயா ரோட்டில் போகும் பசுமாடை பார்த்தீங்கன்னாக்கா ஏழை வண்டி விட்டு இறங்கினேன்னா அதுக்கு தடவி கொடுக்கலாம், அதுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம், அல்லது அகத்திக்கீரை வாங்கி தரலாம், அதுக்கு சவரேஷனை கழனி தண்ணி கொடுக்கலாம். பொதுவாக கழனி தண்ணி கொடுப்பது, பழைய சோறு கொடுப்பது பசுமாட்டுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும், உங்களுக்கு மட்டும்தான், இது எல்லாம் மற்றவங்களுக்கு பொருந்தாது. ஸோ சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே. சரி, அப்போ வந்து அதே போல் தான் பறவை, இந்த பறவையை உங்களால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் அப்படின்னாக்கா, நீங்கள் தாராளமாக அந்த கோட்டான் வந்துட்டு உங்களுக்கு பார்க்கறது கஷ்டங்க, அதனால் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டாலே போதுமானது. இப்போது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காமதேனும், அப்போ அதுவும் பசுமாடாகவே அமைகிறது. இப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருப்பாங்க, குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் அவங்க பிடிவாத குணம் உடையவர்களாக இருப்பார்கள். ஏன்னா இது சனி பகவானுடைய நட்சத்திரம் இல்லையா, அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க, பிடிவாத குணம் உடையவர்களாகவும். அதே போல் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நியாயந்தர்மங்களை பேசக்கூடியவர்களாகவும், நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன் அது பிடிவாத குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன், நாம் செய்கிறது தான் அப்படின்னு இருப்பாங்கன்னு சொல்லிட்டேன். அதே போல் யார் என்ன சொன்னாலும் மற்றவங்க சொல்கிறத எதையும் காதில் வாங்காதவர்களாகவும், பத்து பேர் பத்து விஷயத்த சொன்னாலும் அதெல்லாம் காதலையே வைக்க மாட்டாங்க, நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அடம்பிடிக்கிறது, அதில் தான் அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. நாம் நினைக்கிறோம் நாம் இப்படி தான் இருக்கணும், நாம் சொல்ல பேச்சு கேட்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பிடிவாத குணமுடையவர்களாக இருப்பார்கள்னு சொல்லிட்டேன். ஆனாலும் நியாய தர்மங்களை விட்டு விலகாதவர்களாகவும், எதையும் சரியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நியாயமாக செய்யணும் அப்படின்னு நீதி நேர்மையை பற்றி அதிகம் பேசக்கூடியவர்களாகவும், ஓகேவா, நியாய தர்மத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடியவர்களாகவும், அதே சமயத்தில் எதையும் பதட்டம் பதட்டமாக செய்யக்கூடியவர்களாகவும், ரொம்ப கடின உழைப்பாளிகளாகவும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கராக இருப்பாங்க, அதிகப்படியாக அடிமை தொழில் செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இன்னும் சொன்னால், இன்னும் கூட சொல்லப்போனாக்கா, இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய இடங்களில் ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய திறமைசாலிகள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். அதே போல் முன்கோபம் உடையவர்களாகவும், எதையும் சீக்கிரமாக எடுத்தறிஞ்சு பேசக்கூடியவர்களாகவும், பிறரை பற்றி சிந்திக்காமல் தாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை, நம்ம ஒரு சபையில் பேசுகிறோம்னா நமக்கு எடுத்த மாதிரியாக இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்களா அல்லது முக்கியமானவங்க இருக்காங்களா, அவங்க முன்னாடி நம்ம பேசினாக்கா தவறாக போயிடுமா, அதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் அதிகம் அவசரப்பட்டு பேசக்கூடியவர்களாகவும் கோபப்படக்கூடியவர்களாகவும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறார்கள். இவங்களுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேக்சிமம் இவர்கள் வந்து பல இடங்களில் என்னதான் இவங்களுக்கு கோபம் இருந்தாலும் பொறுமையாக சென்று விடுவது இவர்களுடைய பலமாக அமைகிறது. இவங்களுடைய பலவீனம் எதுனா, அடுத்தவங்க சொல்கிறத அல்லது மற்றவர்கள் தங்கள் மீது அதிக அன்பு உடையவர்கள் அல்லது நேசிப்பவர்கள், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க உங்களை பற்றி ஒரு விஷயங்களை எடுத்து சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்காக நீங்கள் அதை காது கொடுத்து கேட்குறது அல்லது அதை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே. இன்னும் கூட சொல்லப்போனால், கண்டிப்பான பேர்வழிகளாக இருப்பார்கள். அதே போல் ஃபேமிலியில் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க, அதிகமான ஈடுபாடு உடையவர்களாக இருப்பாங்க,
அதே போல் இல்லற வாழ்க்கையாகட்டும் கணவனாகட்டும் பெற்றோர்களாகட்டும் இவங்க எல்லார் மீதும் அதிக ஈடுபாடு, குடும்ப வாழ்க்கையில் அதிக ஈடுபாடு உடையவர்களாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள். இன்னும் கூட சொல்ல போனோம்னாக்கா பணிகளில், அரசாங்க பணிகளில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பாங்க. ஸோ அரசாங்க உத்தியோகம் அல்லது உயர் பொறுப்புகள் இவங்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கலாங்க. எதையும் செய்து காட்டக்கூடியவர்களாகவும் அதி புத்திசாலிகளாகவும் கல்வியில் அதிகம் நாட்டம் உடையவர்களாகவும் நல்லா நிறைய படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாகவும் நிர்வாகத்திறமை உடையவர்களாகவும் எதையும் செய்து காட்டக்கூடிய திறமை உடையவர்களாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ மோர் டேலண்டட் பர்சன் அப்படின்னு கூட நம்ம இவங்களை சொல்லலாம். ஸோ உங்கள் பலம், பலவீனத்தை அறிந்து அதன் பிரகாரம் நீங்கள் செய்து கொள்வீர்கள், நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே.